ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் எயிட்ல ப்ராப்ளம் நம்பர் ஒன்ல பார்ட் டூன்னு பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் ஒன் அண்ட் சப்டிவிஷன் டூ வந்து சால்வ் பண்ண போகிறோம் பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா சப் டிவிஷன் த்ரீ அண்ட் ஃபோராக சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா பார்ட் டூவோட வீடியோ லிங்க் வந்து இதோட கண்ணியூஸ் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக சொல்ல போகிறேன் யாருக்காவது வந்து ஸ்லோவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ப்ளேபேக் ஸ்பீட் இருக்கும் யூடியூப்பில் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்க்குறக்கான ஆப்ஷன் இருக்குது அதில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் வந்து வச்சு பாருங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும் ஓகேங்களா ஏன்னா டைம் கம்மியாக இருக்கணுங்கிறக்கா வீடியோட ஸ்பீடை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஸ்கொயர் ரூட் தான் பார்க்க போகிறோம் ஸ்கொயர் ரூட் பார்க்குறது எப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாம்பிள் ப்ராடக்ட்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் அதை பார்த்துக்கோங்க நான் எப்போ அப்படிங்கிற வே தெரிஞ்சவங்க இதை வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டாக ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசண்டிங் காரில் இருக்கா டிசண்டிங் காரில் இருக்கா அப்படிங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா பவர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பவர் ஃபோர் த்ரீ டூ ஒன்னு சொல்லி கரெக்டாக தான் இருக்குது அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே நம்ம இருக்கக்கூடியதை ரூட்டுக்குள்ளே அப்படியே எழுதிக்கிறோம் ஓகேங்களா ரூட்டுக்குள்ளே அப்படியே எழுதிக்கிறோம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் பார்க்கணும் நம்பருக்கு நம்பர் எதுவுமே இல்லை அதனால ஸ்கொயர் ரூட் நம்பருக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ ஒரு ஃபோர் இருக்குது எக்ஸ்போர் ஃபோருக்கு ஸ்கொயர் ரூட் பார்த்தோம்னா அது அதோட பவர் வந்து ஆஃபாக எழுதிக்கணும் அப்படின்னு சொன்னேன் பவர் ஆஃப்ங்கிறப்போ ஃபோர் பை ஃபோர் லாஃபுங்கிறது டூ அப்போ எஸ்போ டூ தான் இதுக்கான ஸ்கொயர் ரூட்டு அந்த எக்ஸ்போர் டூ எங்கேயே எங்கேயே எழுதிக்கிறேன் திருப்பின்னு சொல்கிறேன் இதில் ஏதாவது டவுட்னா நம்ம என்னது எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டூ ஒன் பாருங்கள் அதே மாடல் தான் இது அந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கணும் ஓகேங்களா அப்போது இதை வச்சு என்ன பண்ணணும் இங்கே ஸ்கொயர் ரூட்டு என்னென்னு பார்த்து அதை இங்கே எழுதணும் இங்கே எழுதணும் இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் ஓகேங்களா இந்த ரெண்டு வேல்யூம் கரெக்டாக இருக்கா இது இங்கே கிடைக்கக்கூடிய இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ கரெக்டாக கிடைச்சாதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கரெக்டான ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடணும் அடுத்தோம் ஓகேங்களா அப்போ எஸ்கொர் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுறப்போ பவர் ரெண்டும் ஆடாகி எக்ஸ்போர் ஃபோர்னு கிடைக்கும் இதில் இந்த சப்ராக்ட் பண்ணுறப்போ எனக்கு ஜீரோ வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டூ டூ ஸ்டெப்ஸ் அப்படி இங்கே கீழே இறக்கணும் அடுத்த ஸ்டெப் என்னன்னா இங்கே என்ன இருக்கோ அந்த வேல்யூவை டூ ஆலை பண்ணி இங்கே இறக்கணும் ஓகேங்களா டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துடும் ஓகேவா டூ மல்டிப்ளை பண்ணால் இந்த டேமை டூ எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி கிடைக்கும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுன்னா இங்கே பக்கத்தில் ஒரு டேம் கண்டுபிடிக்க போகிறோம் அந்த டேம் எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணணும் ஓகேங்களா இந்த டேமை இந்த டேமால் டிவைட் பண்ணும் இப்போ என்ன வரும் மைனஸ் டுவெல் எக்ஸ் பவர் த்ரீயை என்ன பண்ணணும் டூ எக்ஸ் பவர் டூ டிவைட் பண்ணணும் அப்படி டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் முதல் வந்து நம்பரை டிவைட் பண்ணுறேன் இங்கே கூடிய டுவெல்லில் ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் சிக்ஸ் கிடைக்கும் மைனஸ் சிக்ஸ் இருக்குது எக்ஸ்போ ஒரு டூவை எக்ஸ்போ ஒரு த்ரீயாவில் கட் பண்ணினா கிடைக்கும் ஒரு எக்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்கும் அப்போ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற நம்பர் தான் இங்கே கிடைக்கும் அந்த மைனஸ் சிக்ஸ் எக்ஸை இங்கேயும் எழுதணும் இங்கேயும் எழுதணும் ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணுன்னா ஃபைனலாக என்ன ஸ்டெப் கண்டுபிடிச்சமோ அந்ததை வச்சு வித் சைனோட கண்டு அதை வச்சு என்ன பண்ணணும்னா இதையும் மல்டிப்ளை பண்ணணும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணி இதனெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் ஓகேங்களா அப்படி எழுதுறப்போ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே என்ன இருக்கோ அதே டேம்மு இங்கே கிடைக்கணும் அப்படி கிடைச்சாதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கரெக்டான டேர்ம் கண்டுபிடிச்சிக்கணும் அர்த்தம் அப்போ மைனஸ் சிக்ஸை வச்சு நான் என்ன பண்ணுறேன் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு டூ என்ன வரும் மைனஸ் வரும் எக்ஸை வச்சு எக்ஸ்போர் டூ மல்டிப்ளை பண்ணுறப்போ எக்ஸ்பர் த்ரீ வரும் ஓகேங்களா அதான் இங்கே போட்டுருக்கேன் மைனஸ் டுவெல் எக்ஸ்போர் த்ரீனு சொல்லி தென் அடுத்து என்ன பண்ணுறனா இந்த மைனஸ் சிக்ஸ் எக்ஸை வச்சு இதான் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ் ஆகும் அம்மா அப்பா சேம் கரெக்ட்டுனா ப்ளஸ் வந்துடும் ப்ளஸாக இருக்கும் வீட்டில் அப்புறம் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் அந்த தேர்ட்டி சிக்ஸ் அந்த தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா அந்த எக்ஸ் எக்ஸ்கொயர் அந்த சிக்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண சொன்னேன் சைனை சேஞ்ச் பண்ணிட்டு ஆட் பண்ணிருங்க சொன்னேன் சைனை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் இந்த டைம் வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகணும் ஓகேவா இங்கே என்ன வருதோ அதே தான் இங்கே வரும் அப்போ இந்த டைம் வந்து ஜீரோ ஆயிரும் இதில் இருந்து சப்ராக் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இது சைனை சேஞ்ச் பண்ணிட்டேன் ஃபார்ட்டி டூ இந்தியாக்காரன் தேர்ட்டி சிக்ஸ் வெள்ளாக்காரன் இப்போ பேலன்ஸ் யார் இருப்பா சிக்ஸ் இந்தியாக்காரே இருப்பான் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு டூ டேர்ம்ஸ் அப்படியே வந்து கீழே இறக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு டூ டேம்ஸ் அப்படியே காப்பி பண்ணுறேன் அடுத்து என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கக்கூடிய பேலன்ஸ் இப்போ என்ன இருக்கும் எனக்கு இதுவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேங்களா இதுவரை கண்டுபிடிச்சிட்டேன் லாஸ்ட்டு டேர்ம் வந்து கண்டுபிடிச்சிக்க மாட்டேன் இதை இந்த டூ டேர்ம்ஸை என்ன பண்ணணும் டூ வாழை மல்டிப்ளை பண்ணணும் இதையும் டூ வாழ மல்டிப்ளை பண்ணணும் இதையும் டூ வாழ மல்டிப்ளை பண்ணணும் அப்போ இதான் மல்டிப்ளை பண்ணணும்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் வரும் இங்கே வந்து சிக்ஸ்டீ சிக்ஸை டுவால் மல்டிப்பை பண்ணப்போ டுவெல் மினஸ் டுவெல் எக்ஸ் வரும் ஓகேங்களா அந்த டூ டேர்ம்ஸ் என்ன பண்ணணும் டூ ஆளால் மல்டிப்ளை பண்ணி இந்த டூ டேர்ம்ஸில் காப்பிணும் கேவா அண்ணன் என்ன நல்லா நோட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து டூ டேம்ஸ் இருக்கும் இந்த டூ டேர்ம்ஸையும் டூ ஆளால் மல்டிப்ளை பண்ணி இந்த பிளேஸில் காப்பி பண்ணணும் கேவா மல்டிப்ளிகேஷன் டூ போடணும் ஓகேவா ஒவ்வொரு டேமை டூ ஆள் மட்டிப்ளை பண்ணி இங்கே போடணும் இதை டூ ஆளால் மல்டிப்ளை பண்ணி இங்கே பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும்னா பக்கத்தில் ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும் இந்த நம்பர் தான் கண்டுபிடிக்கணும் அது என்னன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது இருக்காது நம்ம தான் கண்டுபிடிச்சு என்னென்னு எழுதணும் இங்கே இருக்க ஃபஸ்ட் டைமை வச்சு இங்கே இருக்க ஃபஸ்ட் டைமை டிவைட் பண்ணணும் இங்கே என்ன இருக்குது சிக்ஸ் எக்ஸ்போர் டூ இருக்குது இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட் டைம் டூ எக்ஸ்போ டூ இருக்குது அப்போ கட் பண்ணக்கா இங்கே எக்ஸ்போர்ட் டூ எக்ஸ்போர் டூ கட்டாயிரும் சிக்ஸ் எயின் த்ரீ கட் பண்ணிணா த்ரீ அப்படிங்கிற நம்பர் இருக்கும் அந்த த்ரீ ப்ளஸ் த்ரீ அந்த பிளஸ் த்ரீயாக மனஸ் த்ரீங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் அந்த நம்பர் தான் இங்கே எழுதணும் ப்ளஸ் த்ரீ இங்கே போடணும் அதே டைம் இங்கே பண்ணணும் இங்கேயும் போடணும் மறக்காமல் ஓகேவா அதான் முக்கியம் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் இப்போ அந்த லாஸ்ட்டாக போட்ட நம்பர் என்ன த்ரீ இந்த த்ரீயை வச்சு ஒவ்வொரு டைமையாக நான் மல்டிப்பை பண்ணணும் த்ரீ வச்சு இதே இதை இதன்னு சொல்லி ஒவ்வொரு டைமே மல்டிப்ளை பண்ணணும் இதை வச்சு மல்டிப்ளை பண்ணால் த்ரீ வச்சு மல்டிபை ஆகும் சிக்ஸ் எக்ஸ்போ டூ ஆகும் ஃபஸ்ட் டைம் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும் இங்கே வர டைம் தான் இங்கேயும் வரணும் இங்கே ஜீரோ வர மாதிரி இருக்கணும் ஓகேவா அடுத்து அந்த த்ரீ வச்சு டுவெல் மைனஸ் டுவெலில் மல்டிபை பண்ணானாங்க மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் அப்படி எக்ஸுன்னு கிடைக்கும் இந்த த்ரீ வச்சு த்ரீ மல்டிப்ளை

இப்போ இங்கே ஜீரோனு கிடச்சிச்சுன்னா ரிமைண்டர் மேலே இருக்கிறது தான் நமக்கு தேவையான ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஓகேங்களா அப்போது ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ மாடல் ஸ்கூல்ல எடுத்து எழுதிடணும் ஓகேவா அந்த மேலே கோஷ்ட்டில் என்ன வருதோ அதை எடுத்து இந்த மாடலில் ஸ்கூலில் எடுத்து எழுதிடணும் மறக்காமல் ஓகேவா மாடல் சிம்பிள் கரெக்டாக போடணும் போட்டுவிட்டு இது வந்து உள்ளே எழுதிடுங்க அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிஷனுக்குரிய ஆன்சர் செகண்ட் சப்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் இங்கே வந்து பவர் டூ இருக்குது அடுத்து பவர் த்ரீ இருக்குது அடுத்து பவர் ஃபோர் இருக்குது அடுத்து எஸ் இருக்கு அடுத்தது ஒன்று அசண்டிங் ஆர்டில் இருக்கணும் டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும் ரெண்டுமே இல்லாமல் வேறு மாதிரி இருக்குது எப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்டராக எழுத போகிறோம் நம்ம டிசெண்டிங் ஆர்டில் எப்பயும் போல எழுதிக்கிறோம் பவர் ஹையஸ்ட் எது இதுதான் ஃபஸ்ட்டு அப்போ இதை இதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் அடுத்து வந்து இதை விட லோவஸ்ட் பவர் எது இதுக்கு எடுத்த பவர் இது அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எடுத்து இது வரும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்து செகண்டாக எழுதிக்கிட்டோம் இதை எடுத்து தேர்டாக இதை தே ஃபஸ்ட்டு இருக்கிறத எடுத்து தேர்டாக எழுதிக்கோட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்மே அடுத்து கான்ஸ்டன்ட் கான்சென்ட்ரே அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பவர் சேமாக இருக்கா த்ரீ வருது அடுத்து ஃபோர் வருது த்ரீ வருது டூ வருது பவரில் அடுத்து வந்து பவரில் ஒன்று வருது அடுத்து கான்சென்ட்ரேட் வருது ஓகேவா இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கு ஏதோ வந்து ஸ்கொயர் ரூட்கில் போட போகிறோம் ஓகேவா இது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போட்டோம்னா என்ன பார்ப்போம் இது ஸ்கொயர் ரூட் கே போட்டுக்கிறேன் ஓகேவா கிவனை வந்து நான் இப்போ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பவர் வந்து அசன்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறதுக்கப்புறம் அதை வந்து ஸ்கொயர் ரூட் கே போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு டைம்க்கு நான் ஃபஸ்ட்டு ரூட் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் டைம் என்னது ஃபோர் ஃபோருக்கு ரூட் கண்டுபிடிச்சா என்ன வரும் எனக்கு ஃபோர் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் டூ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் டூ ஸ்கொயர் எழுதின என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கு கட் பண்ணிக்கிறேன் இப்போ டூ அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும் ஓகேங்களா நம்பரை பொறுத்த வரைக்கும் டூ அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து எக்ஸ்போ ஒரு ஃபோருக்கு நான் ரூட் ஆகும் அதோட பவர் ஆஃப்னு சொல்லியிருக்கேன் அதோட பவர் ஆஃப்ங்கிறப்போ பவர் டூ கிடைக்கும் எனக்கு இங்கேயும் எக்ஸ்போ டு இங்கே எக்ஸ்போர் டூ பண்ணணும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் டேமை வச்சு இந்த டைமை இங்கே மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அதே டேம் தான் கிடைக்கணும் அப்படி கிடைச்சால்தான் கரெக்ட்டு டூ இன்ட்டு டூ வந்து ஃபோர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்கொயர் இன்ட் எக்ஸ்கொயர் எக்ஸ்போ ஒரு ஃபோர்னு கிடைக்கும் அப்போ அடுத்து என்ன பண்ணணும் இதை வந்து இதில் இருந்து சப்ராக்ட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணணும்னா எனக்கு ஜீரோ டம் தான் கிடைக்கும் வைக்கணும் அப்போ தான் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் இருக்கோம் ஓகேவா ஜீரோ கிடச்சிரும் ஜீரோ கிடச்சோம் அடுத்து என்ன பண்ணணும் இந்த டூ வந்து அப்படியே இங்கே கீழே இருக்குன்னு சொல்லிருக்கேன் இது ரெண்டையும் அப்படியே கீழே காப்பி பண்ணி சொல்லியிருக்கேன் தென் அடுத்து என்ன பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை டூவால் மல்டிப்ளை பண்ணணும் அதை மறந்துடவே கூடாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதை வந்து மறக்காமல் வச்சுக்கோங்க மல்டிபிகேஷன் டூ போடணும் இங்கே என்ன ஸ்டெப் இருக்குது டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அது டூ ஆள் மல்டிபிளை ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு கிடைக்கும் அடுத்து என்ன பண்ணணும் இங்கேக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய இந்த டேமால் இங்கே இருக்கக்கூடிய டேமை மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போது எனக்கு என்ன இருக்குது மைனஸ் டுவெண்ட்டி எய்ட்டு எக்ஸ் கியூப் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இங்கே வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஃபோர் எக்ஸ் ஃபோர் டூ இருக்குது இதால் மல்ட்டிப்ளை பண்ண டிவைட் பண்ண என்ன ஆகும் ஃபோரை டுவெண்ட்டி எயிட்டால் டிவைட் பண்ணால் செவன் கிடைக்கும் ஓகேங்களா செவன் மைனஸ் முன்னாடி அது மறந்துடக்கூடாது மைனஸ் செவன் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ்ப ஒரு த்ரீயால் கட் பண்ணணும் எனக்கு என்ன கிடைக்கும் ஒரு எக்ஸ் மட்டும் கிடைக்கும் ஓகேங்களா அப்போது மைனஸ் செவன் எக்ஸ் அப்படிங்கிறதான் எனக்கு கொஸ்டினில் வருது அதை என்ன பண்ணணும் இந்த பிளேஸ்லேயும் காப்பி பண்ணணும் இந்த ப்ளேஸ்லையும் மறக்காமல் காப்பி பண்ணணும் ஓகேவா இப்போது ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சோமோ அந்த வேல்யூ வச்சு தான் என்ன பண்ணணும் அதை மல்டிப்ளை பண்ணி அந்த ப்ளே இந்த ஒவ்வொரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி அதுக்கு நேராக போடணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் மைனஸ் செவன் எக்ஸை வச்சு இந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிளை பண்ணுறேன் அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு சைனை வச்சு சைனை மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் இன்ட்டு இங்கே இப்போ எதுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா செவன் இன்ட்டு ஃபோர் என்னது டுவெண்ட்டி எயிட் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்னது எக்ஸ் க்யூபு ஓகேங்களா அதனால் இங்கே வர டைமே இங்கே வரணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி வந்தால் தான் நம்ம கரெக்டாக நம்பர் எடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போது இங்கே வர டைமே எனக்கு இங்கேயும் வந்துருச்சு அப்போது எனக்கு நான் எடுத்தது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா மைனஸ் சைன் கூட மிஸ் ஆகலாம் இங்கே என்ன வருதோ அதை இப்படியே வரணும் ஓகேவா மைனஸ் கூட மிஸ் ஆகாமல் இருக்கணும் ஓகேவா அதான் சொல்ல வரேன் அப்போ இங்கே வர டைமே எனக்கு வந்துருச்சு அப்போ நான் எடுத்த கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ப்ரொசீட் பண்ணலாம் இதை வச்சு என்ன பண்ணணும் அடுத்து இந்த டைம் மல்டிப்ளை பண்ணணும் அப்படி மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் அம்மா அப்போ சேம் கேரக்டர் அப்போ வந்து வீட்டில் ப்ளஸ் வரும் இருக்கும் ப்ளஸ் அப்போ செவன் இன்ட்டு செவன் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி நைன் ஓகேங்களா அடுத்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ் பவர் டூ ஓகேங்களா இது எழுதியாச்சு அடுத்து என்ன பண்ண சொல்லிக்கேன் இதுலேருந்து சப்ராக்ட் பண்ண சொல்லிருக்கேன் சப்ராக்ட் என்னது சைனை சேஞ்ச் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ இங்கே இல்லை எத்தனை இந்தியக்காரருக்கானோ அத்தனை வெள்ளக்காரன் இங்கே இருக்கான் அதுக்கு வந்து கேன்சல் ஆகி இந்த டைம் வந்து ஜீரோ ஆயிரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் வந்து இந்தியக்காரரு இருக்கான் ஃபார்ட்டி நைன் வெள்ளக்காரர் இருக்கான் இப்போ யார் அதிகமாக இருக்கா வெள்ளக்காரையும் அதிகமாக இருக்கான் எவ்வளோ அதிகமாக இருக்கான் இவனை விட டுவெல் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ மைனஸ் டுவெல் போட்டுட்டு இந்த ஸ்கொயர் போட்டுக்கிறேன் ஓகேங்களா மைனஸ் டுவெல் எக்ஸ்கொயர் இதனால தான் இதுலேருந்து செபராக் பண்ணுறப்ப என்ன இதை சைன் செஞ்சாகும் ஃபார்ட்டி நைன் நல்ல காரம் வரதுனால இன்னும் வந்து மைனஸ் ட்வெல் எக்ஸ்கொயர் போட்டுக்கிறேன் அடுத்து என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய டூ ஸ்டெப்ஸை அப்படியே வந்து கீழே வந்து இறக்குறேன் ஓகேங்களா அப்படியே இங்கே இறக்கிறேன் நெக்ஸ்ட் டூ ஸ்டெப்ஸை அடுத்த அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் இங்கே மேலே என்ன இருக்கும் எனக்கு இப்போ டூ எலமெண்ட் நான் கண்டுபிடிச்சிருப்பேன் இந்த இது இருக்காது இந்த தான் ஃபைன் பண்ண போகிறோம் இந்த டூ எலமெண்ட் என்ன பண்ணணும் ஒவ்வொன்றையும் டூ வாழ மல்டிப்ளை பண்ணி இந்த பிளேஸில் இறக்கணும் ஓகேங்களா ஒவ்வொரு ஃபஸ்ட்டு எலமெண்ட் டூ என்ன இருக்குது டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அது டூவால் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆகும் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகும் அந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் தான் இந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்த டைம் என்ன இருக்குது எனக்கு மைனஸ் இருக்குது செவன் இருக்குது இந்த மைனஸ் செவனை டூவால் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும் மைனஸ் ஃபோர்ட்டின் ஆகும் ஓகேங்களா அந்த மைனஸ் ஃபோர்ட்டீன் இந்த மைனஸ் ஃபோர்ட்டீன் அடுத்த இந்த எக்ஸை அப்படியே நான் பக்கத்தில் இருக்க எக்ஸை அப்படி அழைக்கிறேன் ஓகேங்களா அடுத்த டைம் என்னென்னா இந்த டைம் தான் லாஸ்ட் டைம் தான் கண்டுபிடிக்கணும் இது எப்படி கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டேமால் இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேமை டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும் இங்கே ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது மைனஸ் டுவெல் எக்ஸ் பவர் டூ இருக்குது இங்கே என்ன இருக்குது ஃபோர் எக்ஸ்பவர் டூ இருக்குது ஓகேங்களா இதே இதால் டிவைட் பண்ணுறப்போ என்ன ஆகும் எக்ஸ் எக்ஸ்கொயர் கட் ஆயிரும் மைனஸ் டுவெலில் ஃபோரால் கட் பண்ணுறப்போ மைனஸ் த்ரீ அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேங்களா மைனஸ் த்ரீ அப்படிங்கிறது என்ன பண்ணணும் இந்த பிளேஸ்லேயும் போடணும் நம்ம கண்டுபிடிச்ச அந்த கோஷன்ட்ட இந்த பிளேஸ்லையும் போடணும் அப்படி போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் ஒவ்வொரு அடுத்து இந்த ஒவ்வொரு இந்த லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச வேல்யூ வச்சு என்ன பண்ணணும் ஒவ்வொரு வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன் இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும் இதுக்கு நேராக போடணும் இப்போ போட்டோம்னா இந்த அதே நம்பர் வருது எனக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ இன்ட்டு மை ப்ளஸ் ஃபோர் ஓகேங்களா அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் மோதல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மோதை மைனஸ்னு சொல்லி போட்டுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ட்டு ஃபோர் வந்து டுவெல்லு எக்ஸு ஸ்கொயர் இங்கே வந்து கான்சென்ட் டைம் இருக்குது அதனால் வந்து ஸ்கொயர் வந்து அப்படியே வந்துடும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மைனஸ் த்ரீயை வச்சு இந்த டைம் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கிடச்சிடேன் எனக்கு அந்த ப்ளஸ்ஸை போட்டுக்கிறேன் அடுத்து வந்து த்ரீ இன்ட்டு ஃபோர்டின் மல்டிப்ளை பண்ணுறேன் ஃபார்ட்டி டூ வரும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸை வந்து இங்கே காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா லாஸ்ட் டைம் என்னது மைனஸ் த்ரீ இன்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீங்கிறப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் த்ரீ இன்ட்டு த்ரீ வந்து நைன் ஆயிரும் ஓகேங்களா அப்போது எல்லா டைமும் நான் எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்க டைமே இங்கே ஃபஸ்ட் டைம் மறுதான்னு பார்த்துக்கிறேன் அப்படி தான் நம்ம கரெக்டாக வந்து நம்பர் எடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம் எனக்கு அதே டைமே வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணுறேன் இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறேன் சப்ராக்ட் பண்ணுறப்போ இதுலேருந்து எத்தனை எல்லாத்தையுமே சைனை சேஞ்ச் பண்ணிடுவோம் இந்த சைன் இந்த சைன் இந்த சைன் எல்லாத்தையும் சைனை சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படி ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும் விளக்காரன் இத்தனை இங்கே டுவெல் இந்தியாக்காரன் டுவெல் அப்படியே அப்படி கட்டாயிரும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபார்ட்டி டூ இந்தியாக்காரன் இருக்கான் ஃபார்ட்டி டூ வெள்ளக்காரர் இருக்கான் ரெண்டும் கட்டாயிரும் இங்கே பார்த்தீங்கன்னா நைன் உள்ள நைன்லக்காரன் அப்போ எல்லாமே வந்து ஜீரோ 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 நைன் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ நான் ஆயிரும் அதை நம்ம என்ன பண்ணணும் ஒரே ஒரு ஜீரோ மட்டும் இங்கே போட்டுக்கிறோம் ஓகேங்களா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஜீரோ போட்டுக்கிறோம் ரிமைண்டர் ஜீரோ வந்துச்சுன்னா கோஸ்டன்ல என்ன இருக்கோ அதானே நமக்கு தேவையான ஸ்கொயர் ரூட் இதை என்ன பண்ணணும் மறக்காமல் மாடுலர் சிம்பிள் போடணும் ஓகேங்களா அதான் பண்ணியிருப்போம் மாடலர் சிம்பிளுக்குள்ளே இங்கே என்ன கண்டுபிடிச்சோமோ டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படிங்கிற இந்த வேல்யூவை நம்ம இந்த மாடல் சிம்பிள் போட்டு தேவையான ஸ்கொயர் ரூட் அப்படின்னு எடுத்து எடுத்துருப்போம் பார்ட் ஒன் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டூ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் லிங்கில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்ட் டூக்கானது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்